வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிம்பிள் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். அதாவது ரொம்பவே சிம்பிளான விஷயம்தான், பட் சண்டே தான் நமக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் கேப் இருக்கும், நிறைய வேலை இருக்கும். இருந்தாலும் நம்ம அன்னைக்கு தான் நல்லா சூடாக ரசித்து ருசித்து சாப்பிட முடியும். ஸோ இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பிரியாணி நார்மல் புழுங்கல் அரிசியில் அதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் ஃப்ரை, ஆல் டைம் ஃபேவரட்டான ஏதாவது ஒரு ராய்த்தா, அதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் வித் நார்மல் ஒயிட் ரைஸ் அண்ட் தயிர், இதுதான் இன்னைக்கு மெனு. ஸோ வாங்க, இதை டீட்டெயில்டாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த தடவை நறுக்கி எடுத்து வச்சாச்சு. காலிஃப்ளவருக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான அளவு காலிஃப்ளவர் நறுக்கிட்டு, அதுக்கு வந்து மாவு நம்ம போட்டு ரெடி பண்ணுவோம் இல்லையா. நான் அந்த தடவை டேரெக்டாக பஜ்ஜி மாவு, அரிசி மாவு, மைதா மாவு. பஜ்ஜி மாவு வந்து ஒரு 100 கிராம், அதாவது 1/2 கப்பு. அரிசி மாவு வந்து 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி மைதா மாவும் 3-4 டீஸ்பூன் இல்லை கூடவே எடுத்துருப்பேன், 1/5 டீஸ்பூன். இப்போ இதை வந்து நார்மலாக இந்த மாதிரி காலிஃப்ளவர் வாங்கும்போது இப்படி இடையில வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் அது போகாது. அதனால லைட்டாக அப்படி என்ன பண்ணிடலாம், அந்த கத்தியால் அப்படி சீச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி சீச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் 1-2 இடத்துல அப்படி தான் இருந்தது. அதனால் இந்த மாதிரி எடுத்து பண்ணிவிட்டு அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்படி லைட்டாக இப்படி விலைக்கு விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து புழு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னு பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்து இதே மாதிரி அதை எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை வெந்நீரில் வந்து கொதிக்கிற வெந்நீரில் 1-2 நிமிஷம் அப்படியே போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளி பிரியாணிக்கு நல்லா பழுத்த நாட்டு தக்காளி 2 பெருசு பெரிய சைஸு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் அதுக்கு போடுறதுக்கு வந்து குட்டி மீல் மேக்கர் தனியாக 1/4 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து நார்மல் பச்சரிசி, ஏன்னா எங்கள் அத்தைக்கு வந்து ஒயிட் ரைஸ் வேணும், பச்சரிசி சாப்பாடு தான் வேணும். நம்ம தயிர் சாதம் சாப்பிட்றதுனால இந்த அரிசியை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த தக்காளி பிரியாணி வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, புழுங்கல் அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஸோ புழுங்கல் அரிசியெல்லாம் ஊற வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ எல்லா காய்கறியும் ரெடியாக இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு ரெடி பண்ணுறது ஈஸி. இதை எல்லாமே நறுக்கி வைக்கிறதுக்கு 1-20 நிமிஷம் எல்லாம் முடிச்சுட்டு, சமைக்கிறதுக்கு சாலிடாக ரிலாக்ஸ்டாக பேசிக்கிட்டே சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த தக்காளி பிரியாணிக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி குக்கரை வந்து ஃபுல்லாக ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். சாப்பாடு நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குக்கரை ஏற்றினோன்னா நல்லா கொதிக்க கொதிக்க சாஃப்டான தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடும். ஒயிட் ரைஸை ஃபஸ்ட்டு ஆளுக்கு முன்னாடி எடுத்து வச்சிடலாம், ஏன்னா தயிர் சாதத்துக்கு தாங்கிறதுனால அது ஆறி இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி இப்போது இதுக்கும் வந்து மாவு எல்லாத்தையும் நான் ரெடி கரெக்டாக ரெடி பண்ணிடலாம். பச்சரிசி சாப்பாடு வந்து வச்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் போனால் தானே அது ரெடி ஆகிடும். அது பாட்டுக்கு ஆறிட்டு இருக்கட்டும், தயிர் சாதம்ங்கிறதுனால. ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி, அதில் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா காலிஃப்ளவரை வந்து அதில் போட்டாச்சு. போட்டு கிட்டத்தட்ட வந்து 3 நிமிஷம் வந்து இது இருக்குது. இப்போ இதை வந்து வடித்து எடுத்து வச்சுருவோம். ஆக்சுவலி காலிஃப்ளவரை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம தக்காளி பிரியாணிக்கு தேவையான அந்த குட்டி சோயாவை நல்லா போட்டு 1-2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் விட்டு அதை பச்சை தண்ணியில் அலசி புழிஞ்சு எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு பாத்திரம் கொஞ்சம் சண்டேன்னு நாம தான் அதை வாஷ் பண்ணணும், அதனால் கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடாக செலவு பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு சோயா, அது அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர். ஸோ இதை வடியை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான அந்த மாவில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டே வந்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்ல திக்கான மாவாக ரெடி பண்ணிக்கணும். பஜ்ஜி மாவை விட திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு நல்லா அதில் வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது, பஜ்ஜி மாவு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது, டொப்பா மாதிரி வந்துடும். இது கூட வந்து கொஞ்சம் லைட்டாக 1/4 டீஸ்பூன் நல்ல கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, காஞ்ச வெந்தய இலை, அதை கொஞ்சம் நொறுக்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து கடைசியாக காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதில் 1-5 நிமிஷம் ஊற வைப்போம். அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் அந்த ஊறினா அது ஓகே தான். இப்போ நம்ம தக்காளி பிரியாணிக்கு ஒரு குக்கரில் 4-5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பீஸ் பட்டை போடணும். அதை இது இப்போ போட மறந்துட்டேன், இப்போ ஆக்சுவலி அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு. அந்த பட்டையையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துப்போம்.
இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி இயற்கை பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாருங்கள், பட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா அப்படியே வந்து இது கோல்டனாக வதங்கட்டும். ஹை ஃப்ளேமில், பக்கத்தில் தானே இருப்போம் நம்ம, ஹை ஃப்ளேமில் வச்சு இது டோட்டலாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், தக்காளியை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஊட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகி நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா, அந்த சாப்பாடெல்லாம் போட்டு அரிசியெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே இதுக்கு ஃப்ரை பண்ண வந்துடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரையை வந்து ரெடி பண்ண வந்துடலாம். இதை வடித்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இதில் நான் சொன்னது எல்லாத்தையும் ஆட் பண்ணி, கசூரி மேத்திலாம் ஆட் பண்ணி, வெறுமனை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், பட் இதெல்லாம் பற்ற வைக்கலை. நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 10 minutes தான் ஆகும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 teaspoon, அதே மாதிரி நம்ம கரம் மசாலா 1/2 teaspoon, சென்னா மசாலா 1/2 teaspoon, பிரியாணி மசாலா 1 teaspoon அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா, ஆல்ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் ஒரு 2 minutes நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா ஆட் பண்ணி ஓரளவுக்கு அந்த தண்ணி பதம், அந்த சொத சொதன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரியாணி அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ கிடையாது, நார்மலான நம்மளுடைய சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான். பொதுவாக 3 பங்கு தண்ணி வைப்போம். இதுக்கு வந்து ஒரு 2.5 பங்கு வச்சா கரெக்டாக இருக்கும். மீல் மேக்கரெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 பங்குக்கு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 கொத்து நம்மளுடைய புதினா, அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை தழை, ரொம்பவும் போட வேண்டாம், ஓரளவுக்கு வாசனைக்கு இருந்தால் போகும். ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வடித்து வச்ச நம்ம நார்மல் புழுங்கல் அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு தானாகவே ப்ரெஷர் போகட்டும். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப நீங்கள் நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயோ பிரியாணி ரைஸ்லேயோ செய்கிற மாதிரி பயங்கர உதிரு உதிராக இல்லாமையும், ரொம்ப குறைவாக இல்லாமையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ரெடியானதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு என்ன பதத்தில் வந்து இந்த மாவில் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்போட டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து எப்படி பண்ணிக்கலாம்னா, அப்படி இதோட சேர்த்து பிசைஞ்சுப்போம். எல்லா பக்கமும் அந்த காலிஃப்ளவரில் மாவு வந்து படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். நல்லா மசாலாவெலாம் போட்டு பரட்டின மாவில் காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. அதே நேரத்தில் எண்ணெயும் வந்து கொதிச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் காலிஃப்ளவரை போட்டுடலாம். நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவும் சூடாக இருக்க வேண்டியதில்லை. அதே சமயத்தில் எண்ணெய் வந்து ஆறி இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தக்காளி சாப்பாடு பிரியாணியும் ஆஃப் பண்ணியாச்சு, ப்ரெஷர் போகட்டும். காலிஃப்ளவரை ஃபுல்லாக போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். கோல்டனாக பொரியட்டும். காலிஃப்ளவர் நல்லா பொரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னாலே கோல்டனாக சூப்பராக இருக்குது, செம்மையான கிறிஸ்பி. அதே சமயத்தில் வாசனை, அந்த கசூரி மெத்தி போட்டிருக்கோம்ல, அது ஒரு ஸ்பெஷலான அருமையான வாசனை வந்து கொடுக்குது. ஒரு ஈடு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஈடு காலிஃப்ளவர் அதான் லாஸ்ட்டு, அதை போட்டு பொரிச்சிட்ருக்கேன். இது நம்ம அப்படி பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி பிரியாணியும் ப்ரெஷரெல்லாம் போய் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அந்த குட்டி குட்டி மீல் மேக்கர் எல்லாமே மேலே இருக்குது. அப்படியே ஜென்டிலாக அதை வந்து இதை கழுவி விடுவோம். ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி அப்படியே ஜென்டில் அப்படியே கலரி விட்டுடலாம். சூப்பராக நம் மணக்கக்கூடிய, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய, நார்மலான நம்மளுடைய புழுங்கல் அரிசியில் நமக்கு தக்காளி பிரியாணி செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நம்ம வீட்லேயே சூப்பராக பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் இதுக்கு இன்னொரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, ஆல் டைம் ஃபேவரட்டான நம்ம ஏதாவது ஒரு தயிர் ராய்த்தா, ஒன்று வெங்காய ராய்த்தாவோ இல்லை குக்கும்பர் ராய்த்தாவோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு புதுசாக தயிர் வர ஊற்றி ரெடியாக இருக்குது.
தயிர் சாதத்துக்கு தேவையான ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி நமக்கு ஒரு நாள் தான் நமக்கு சண்டே அப்படின்னாலும் அன்றைக்கி தான் நம்ம நல்லா சமைச்சும் சாப்பிட முடியும். ஸோ அன்றைக்கி முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு டோட்டலாக நம்ம அந்த மாதிரி காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் மணக்க மணக்க வெரைட்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம லஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெனு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.